சார், இந்த சந்தையில இருக்கிற யார்கிட்டயே அதை கேட்டு பார்க்கலாம். கண்டிப்பா நம்ம விருந்துக்கு போயிடலாம். என்ன நம்பு? நம்ம சந்தோஷமா இருக்க போறோம் நீ சொன்ன. ஆனா இது வரைக்கும் நான் சந்தோஷமா இருந்த மாதிரியே தெரியல. நம்ம பறந்து வந்தது கூட சந்தோஷமா இருந்ததுல்ல? இல்ல சோஃபியா, நான் சொன்ன மாதிரி இது என்ன ரொம்ப பயப்பட வச்சிருச்சு. இதுக்குதான் குதிரை வண்டியில வரலாம்னு சொன்னேன். ஹே வாலே, இங்க கொஞ்சம் நீ அடங்கிதான் இருக்கணும். ஆமா ஹில்டகார்ட், இத பத்தி நீ என்ன நினைக்கிற? பறக்கிற குதிரையில பறக்கிற மாதிரி தான் இருக்கு. அப்படிதானே கிளீ? ஆமா அப்படிதான் இருக்கு. ஆனா உன்னோட பறக்கும் குதிரையால இப்படி பண்ண முடியுமா? எல்லாரும் கமலத்தை இருக்கமா பிடிங்க. கமலங்களே, இப்ப உங்களால என்ன பண்ண முடியுமோ காட்டுங்க. அற்புதமா இருந்ததுன்னு சொல்லுவியா? நல்லா இருந்துச்சுன்னு சொல்லுவேன், ஆனா அற்புதமானு தெரியல. நீங்க கேஸ்வாக்க போக கொஞ்சம் காத்திருக்கணும். இந்த வழியா விருந்துக்கு போகணும். ஆமா செண்டர், சோஃபியா மாமரும் எங்க? ஒருவேளை உங்க சுத்தி பாக்குறாங்களா என்னவோ? இந்த டாங்கோல சுத்தி பார்க்க எவ்வளவோ இடங்கள் இருக்கு. அற்புதமா இருக்கு. அங்க பாரு, அது வித்தெல்லாம் காமிக்குது. இதெல்லாம் எல்லாருமே பண்ண முடியும். பிரமாதம், இந்த மாதிரி ஒரு இசையை நான் கேட்டதே இல்ல. நான் நிறைய கேட்டிருக்கேன். நம்ம வழி மாறி வந்திருக்கோம். வாங்க, இங்க வாங்க, உங்க எதிர்காலத்தை பத்தி நான் சொல்றேன். வா போலாம். உங்ககிட்ட ஒண்ணு கேக்கலாமா? நீங்க ரெண்டு பேரும் உங்க எதிர்காலத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக தானே வந்திருக்கீங்க? ஹே, அம்மா குறி சொல்லும் போது இந்த மாதிரி மாயக்கல்ல வச்சு விளையாட கூடாது. அது வந்து டாங்கோக்கு எப்படி போகணும்னு உங்களால சொல்ல முடியுமா? என்னால கண்டிப்பா முடியும். எனக்கு எல்லாம் தெரியும். நீங்க தொலைஞ்சு போனதுனால உங்க எதிர்காலத்தை பத்தியும் நீங்க எந்த வழியா போகணும்னு நான் சொல்றேன். சந்தோஷம், முதல்ல நாங்க எந்த வழியா போகணும்னு சொல்லுங்க. நாங்க கொஞ்சம் சீக்கிரம் போகணும். முதல்ல நீங்க தெற்கு வழியா மூங்கில் தோட்டத்துல இருக்கிற யானை யாருக்கு போகணும். அங்க நிறைய பேர் மாமிசம் வித்துக்கிட்டு இருப்பாங்க. அங்க நிக்காதீங்க, அவங்க மோசமானவங்க. அந்த ஆறை தொடர்ந்து போனீங்கன்னா அது அந்த மலையை காட்டும். அதுக்கப்புறம் அந்த டாங்கு மலை உங்க கண்ணு முன்னாடி நிக்கும். சந்தோஷம், ரொம்ப நன்றி. இப்போ நான் உங்க எதிர்காலத்தை சொல்றேன். எனக்கு என்ன தெரியுதுன்னா அவ்வளவுதான். நீங்க வாழ்க்கையில ரொம்ப ஓட வேண்டி இருக்கும். என்ன? ஏன்னா உங்க பறக்கும் கம்பளம் உங்களை இங்கேயே விட்டுட்டு போயிடுச்சு. எல்லாம் போச்சு. ஏய் போகாத, இங்க வந்துரு. அம்பர், சீக்கிரம் வா. நீ அது பாத்தியா? அது அங்க இருக்கு. இதுல நம்ம கம்பள எதுன்னு எப்படி கண்டுபிடிக்க போறோம்? எனக்கு தெரியலையே. பாத்துட்டேன், அது இருக்கு. ஒன்ன விட மாட்டேன். நம்ம புதுசா ஏதாவது முயற்சி பண்ண இப்படிதான் நடக்கும். நாம இப்படி தெரியாத இடத்துக்கு வந்து எவ்வளவு கஷ்டப்படுவோம்னு எதிர்பார்த்தியா சோஃபியா? வந்துடு. நம்ம சொல்றத கேட்காம இந்த கம்பளம் படுத்தது. ஏன் முடி போச்சு? அது என்னோட கிரீடம். அதை திருப்பி கொடு. கொடுக்கலன்னா